இளந்தமிழ் நிகழ்ச்சியினுடைய உங்களுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கிறோம், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இந்த விவாதத்தினுடைய தலைப்பே வந்து நிர்வாக திறனால் சீரழிந்து கிடக்கிறதா கல்வித்துறைன்னு கேட்டிருக்கீங்க, அதுதான் யதார்த்தம். ஆமா, ஒரு இந்த மெடிக்கல் காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் எஜுகேஷன் எப்படி கட்டமைக்கப்பட்டு இந்தியாவுக்கே ஒரு முன்னோடி மாநிலமாக இதை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு, அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தமிழ்நாடு முன்னிலைக்கு வந்தது அப்படிங்கிறத நாம மறக்க முடியாது. ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கல்வியாக இருந்தாலும் சரி, மருத்துவ மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை பெரிதும் நம்பி இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நல்ல முறையிலே மருத்துவ சிகிச்சை கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மருத்துவ கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனைகள் போன்றவைகள்ல சரியான முறையில நிர்வாகம் நடந்து மக்களுக்கு தேவையான அந்த மருத்துவ சிகிச்சை பெற வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இந்த அரசாங்கம் இன்றைக்கு சொல்லி வைத்தார் போல் நம்முடைய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியிலே இந்த விவாதத்தை எடுக்கின்ற அதே நேரத்துல இப்படி 14 பேரை போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற எதிர்கட்சிகள் செய்யாத வேலையை இங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம் அவர்கள் தன்னுடைய சுற்றுப்பயணத்திலையும் செய்தியாளர் சந்திப்பு மத்தியிலும் அறிக்கை ஊடாகவும் இந்த அரசாங்கத்தினுடைய, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, விளம்பர அரசாங்கத்தினுடைய இந்த செயல்திறனற்ற தன்மையை சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நாம இதே ஒரு கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில கூட நாம எடுத்துக்கொண்ட ஒரு விவாதத்துல இந்த கல்வித்துறையில இருக்கக்கூடிய இந்த மாதிரியான காலி பணியிடங்கள் காரணமாக மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை கூட விவாதித்தோம். கண்டிப்பா இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக இப்படி மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வேலை பழு புதியவர்களை நியமிக்காததன் காரணமாக அவர்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே அரசாங்கத்தால் செவிமடுக்கப்படாமல் தொடர்ந்து இதுல கடைசியாக பாதிக்கப்படுவது சாதாரண ஏழை எளிய சாமானிய மக்கள் தான். இப்படிப்பட்ட ஒரு அவல ஆட்சியை இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே, இந்த துறையில மட்டும்தானா என்று பார்த்தால் பள்ளிக்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, உயர்கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு குளறுபடிகள், கண்டிப்பா எவ்வளவு குறைபாடுகள். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி நீங்க வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தீங்கன்னு தான் நம்ம கடுமையா சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஆட்சி பொறுப்பிலே வந்து அமர்ந்து கொண்டு 3.5 ஆண்டு காலம் கடந்த பிறகும் நீங்கள் இவ்வளவு பெரிய குறைபாடுகளை தொடர்ந்து அரசு நிர்வாகத்திலே செய்து கொண்டிருந்தால் நீங்க மக்களை பத்தி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வாக்களித்த மக்களை பற்றிய சிந்தனை இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், விளம்பர திமுக அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறதா, அல்லது அவர்களுடைய வாரிசு அரசியலை வளர்ப்படுத்து என்ன சொல்லுது, வாரிசு அரசியலை முன்னெடுப்பதற்கும் தங்களுடைய வளங்களை பெருக்கிக் கொள்வதற்குமே தமிழ்நாட்டு அரசாங்கத்தையும் இந்த ஆட்சி அதிகாரத்தையும் பயன்படுத்தி கொள்கிறார்களா என்பதுதான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த அரசாங்கம் செய்யறது. நீங்க கொஞ்சம் இத பத்தி என்ன சொல்லுங்க, மொத்தமா சேர்த்து நிறைவு கருத்து சொல்லுங்க. அதான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இந்த காலி இடங்களை நிரப்பாமல் வேறு வகையில இந்த ஒப்பந்த அடிப்படையில நியமிப்பது, அவர்களுக்கான போதிய ஊதியமோ அந்த வேலை பழுவை குறைக்கின்ற வேலையோ செய்யாமல், தேர்தலின் போதும் அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல், இதனால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வேலை பழு, மன அழுத்தம், வெறுப்புணர்ச்சி, இந்த தவிப்பினால கடைசியில பாதிக்கப்பட போறது சாமானிய மக்கள் தான். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் காரணமாக இவங்க வந்து ஒப்பந்த பணியாளர்களை தொடர்ந்து நியமித்து இந்த வேலைகளை செய்கிறாங்களா அப்படிங்கிறதே ஒரு விவாதத்துக்கு வருது. இது உண்மை என்றால் திராவிட மாடல் ஆட்சி என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய விளம்பர திமுக இதை ஏன் வெளியே சொல்லலை? இவ்வளவு நாள் எத்தனையோ தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மத்திய அரசாங்கத்தின் மேல இருக்கக்கூடிய விமர்சனத்தை பல்வேறு காலகட்டத்தில் மிக கடுமையாக முன்வைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க.
அப்ப இந்த ஒப்பந்த அடிப்படையில தான் பணியாளர்கள் நியமிக்கணும்ன்றது மருத்துவத்துறையில மட்டும்தான் இருக்கா, இல்ல மாநகராட்சியில நம்ம பாக்குறோம் இப்ப வந்து அந்த தூய்மை பணியை செய்யக்கூடியவர்கள் கூட ஒப்பந்த அடிப்படையில பணியாற்றுவதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப அரசாங்கத்தினுடைய இந்த போக்குக்கு என்ன காரணம், நிதி பற்றாக்குறை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதை சீரமைப்பதற்கு இந்த அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை என்ன, இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அரசாங்கம் விளம்பர திமுக அரசாங்கம் எதுல தங்களுடைய கவனத்தை செலுத்துது என்று பார்த்தால், அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரத்தை அப்படியே பத்திரமாக கைமாத்தி தன்னுடைய வாரிசுகளுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதுல அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், டெல்லிக்கு ஓடக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது அவர்கள் எழுந்தால் அமர்ந்தால் நடந்தால் உடற்பயிற்சி செய்தால் விளம்பரப்படுத்துறதில் இருக்கிற அக்கறையா இருக்கட்டும், இந்த முதலமைச்சர் எங்கேயாவது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செயல்படுகிறாரா என்று நெஞ்சை தொட்டு பேசக்கூடிய யாராக இருந்தாலும் நம்ம கேள்வியை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை பெரிய பூஜ்யம்தான். இது மக்களுக்கு அந்நியப்பட்டதோடு மட்டுமல்லாமல் எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்து பெரிய நாங்க வித்தியாசத்துல வெற்றி பெற்று விட்டோம், 40 நாங்கள் எடுத்து விட்டோம், தமிழ்நாட்டுல பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை கொடுக்க போகிறோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு எதையுமே நிறைவேற்றாமல் அந்த 500+ வாக்குறுதிகளை கூட நாங்கள் 100 நிறைவேற்றி விட்டோம் என்று பொய்யாக சொல்லக்கூடிய முதலமைச்சரை பார்க்கும்போது இந்த மக்களுடைய நிலையை எண்ணி மிகுந்த வேதனை. நீங்க சொன்ன மாதிரியே தான் இன்றைக்கு இந்த நாடும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய விளம்பர அந்த ஆட்சியினுடைய அவலம் நம்மை மிகுந்த வேதனைக்கு தான் ஆளாக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. நம்மை போன்றவர்கள் ஒரு நிலை என்றால் இன்னும் அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த வேலைகள் இருக்கு இல்லையா, நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு அந்த ஊதியத்தை சரியாக கொடுக்காமல் அல்லது உத்தரவாதம் கொடுக்கப்பட்டு சட்ட ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊதியத்தை கொடுக்காமல் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிற பொழுது தமிழ்நாட்டில் யாருமே நிம்மதியாக இல்லை என்பதுதான் இந்த விளம்பர திமுக ஆட்சியினுடைய அந்த அவலத்துக்கு சாட்சியாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இந்த முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அல்லது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தங்களுக்கு காதுக்கு வந்தாலும் அதை கண்டும் காணாமல் அலட்சியப்படுத்துகிற இந்த அரசுக்கு வருகின்ற தேர்தலில் மக்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள் என்பதுதான் நான் இதுல இருந்து பார்க்கக்கூடியதா இருக்கு.